வணக்கம் இன்று நாம் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள துளசி பற்றி பார்க்கப் போகிறோம் இவை பெரும்பாலான வீடுகளில் வளர்க்கப்படுகிறது துளசியை மூலிகைகளின் அரசி என்றும் சொல்லப்படுகிறது இது நம்மை நோய்வர் முன் காத்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அற்புத ஆற்றல் வாய்ந்தது துளசியை உண்பதால் செரிமானத் திறன் மேம்படுகின்றது மற்றும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது உடலில் சுரக்கும் அமிலத்தின் அளவை சீராக வைத்து உடலின் பிஹெச் அளவை கட்டுப்படுத்துகிறது துளசி காய்ச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வு பத்து துளசி இலையோடு ஐந்து மிளகை நசுக்கி இருநூறு மில்லி நீர் விட்டு நூறு மில்லி வரும் வரை சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடித்தால் படிப்படியாக குறையும் துளசி இலை தேன் இஞ்சி முதலியன கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்தி வந்தால் சளி இருமல் குணமாகும் தினமும் சில துளசி இலைகளை மென்று தின்றால் சர்க்கரை அளவு கட்டுப்படும் உடல் எடையை குறைக்க துளசி சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து சூடுபடுத்தி சிறிது தேன் கலந்து உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறையும் சுத்தமான செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு எட்டு மணி நேரம் மூடி வைக்கவும் அதன் பிறகு அந்த நீரை குடித்து வந்தாலே எந்த நோயும் அண்டாது அதோடு தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும் பார்வை குறைபாடு நீங்கும் எப்போதும் இளமையாக இருக்கலாம் துளசி இலையை எலுமிச்சை சாறுவிட்டு மை போல் அரைத்து தோல் நோய்களுக்கு பற்று போடலாம் இதனால் சொறி சிறங்கு போன்றவை குணமாகும் துளசி கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலையை மென்று சாப்பிட்டு வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சினைகள் வராது உடலில் வியர்வை நாற்றம் உள்ளவர்கள் குளிக்கிற தண்ணீரில் முந்தின நாளே துளசி இலையை போட்டு ஊற வைக்கவும் அதன் பிறகு அந்த தண்ணீரை குளிக்கவும் இவ்வாறு அடிக்கடி குளித்து வந்தால் வியர்வை நாற்றம் போகும் துளசி ஒரு சிறந்த நச்சு எதிர்ப்பு பொருள் எனவே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாகும் இவை சிறுநீரக கற்களுக்கு காரணமான யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்க உதவுகிறது துளசி இலைகளை உட்கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது தொண்டைப்புண் இருப்பவர்கள் சில துளசி இலைகளை குடிநீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து குடித்து வந்தால் தொண்டைப்புண் விரைவில் குணமடையும் துளசி இலை புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்கிறது துளசி இலை சாறுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் வெளியேறும் மேலும் துளசி இலை இதய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது மாசுபட்ட சூழல் நுரையீரலின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இதன் விளைவாக ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜி போன்ற சுவாச பிரச்சினைகள் ஏற்படுகின்றது துளசி இலையில் நீராவி பிடிப்பதால் மூக்கடப்பில் தொடங்கி ஜலதோஷம் சளித்தொல்லை என அனைத்து பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இன்றைய நவீன வாழ்க்கையில் மன அழுத்தம் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது துளசியானது மன அழுத்தத்திற்கு எதிரான குணங்களை கொண்ட ஒரு இயற்கை மூலிகையாகும் நீங்கள் மன அழுத்தம் அல்லது கவலையை உணரும்போது ஒரு கப் துளசி டீயை பருகினால் புத்துணர்ச்சி கிடைக்கும் சுற்றுச்சூழலில் இதன் பங்கு மகத்தானது துளசியில் உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்தில் உள்ள புகை கிருமிகள் போன்ற மாசுக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன அதனால் சுத்தமான காற்று கிடைக்கிறது துளசி அதிகமுள்ள இடங்களில் கொசுக்கள் வராது உங்கள் வீடுகளில் துளசியை வளர்ப்பது சிறந்தது அடிக்கடி துளசியை உட்கொள்வதன் மூலம் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி